வாட்டா நாகராஜுக்கும் தமிழ்நாட்டில் சீமான சீமானும் எந்த விதமான மாற்றங்கள் பார்க்க முடியாது காரணம் வாட்டா நாகராஜு கூட நீங்கள் நம்பி விடலாம் எனக்கு தெரிஞ்சது அடங்கு கீர்த்தரமானி கழுகாகத்தான் தமிழ்நாட்டில் சீமான் அவர்கள் இருக்கிறார் தமிழ்நாட்டில் திமுக வெற்றி பெறுவதற்கு இந்த மிகப்பெரிய துரோக செயலை செய்வதற்கு இஸ்லாமிய கிறித்து என்று சொல்லக்கூடிய இந்த கோமாளி பேச்சை விடவா

இங்கே இருக்கக்கூடிய நாமெல்லாம் எடுத்தால் இங்கே தமிழ்நாட்டிலே வாழக்கூடிய குறிப்பாக சென்னையிலே வாழக்கூடிய கன்னட மக்களுடைய நிலைமை என்னவாகும் எதிர்கட்சியாக இருக்கும் போது விவசாயிகளின் பக்கம் துணை நிறுத்தக்கூடிய திமுக ஆளுங்கட்சியாக வந்துருச்சுன்னா ஏன் பேசல

ஏதோ திமுக இழிவுபடுத்தோம் ஏதோ திமுக பழி போட்டு விட்டோம் என்று சொல்லக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் சொல்லுகிறேன் திமுக என்கிற ஒரு கட்சி தமிழ்நாட்டை இல்லை என்று சொன்னால் மதவாத சக்தியில் கோரப்பீடியில் சிக்கி சின்னாபின்னம் ஆகிய கூடிய அந்த சூழ்நிலை எப்போதும் ஏற்பட்டுவிடும் டிஎன் மீடியா டுவெண்ட்டி ஃபோர் நேர்காணலை விற்கும் அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருப்பவர் தேசிய முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் ஜி ஜி சிவா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் முதல்ல நிகழ்ச்சிக்குள்ளே அவர் இருக்கும் வணக்கம் வணக்கம் சார்ங்களா நல்லா நல்லா நீங்கள் நல்லா இருக்கேன் இப்போ காவிரி பிரச்சனை என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்குது ஜூலை மாதத்தில் இத்தனை டிஎம்சி வேணும் ஜூன் மாதத்தில் இத்தனை டிஎம்சி வேணும்னு சொல்லியும் ஒரு காவேரி மேலாண்மை வாரியம் அமைத்தும் அந்த டிஎம்சி தண்ணீரை கா கர்நாடக அரசு திறந்து விடலை ஆனால் இன்றைக்கி கர்நாடகா முழுவதும் தொடர்ந்து ஒரு மூன்று நாட்களாக பந்து நடக்குது வாகன நெரிசல்கள் இருக்குது தமிழக கர்நாடகா எல்லையில் பார்த்திங்க அப்படின்னா தமிழக வாகனங்கள் வந்து உள்ளே போகக்கூடாது அப்படின்னு தடுத்து நிப்பாட்றாங்க இந்த விடயத்தை எப்படி பார்க்குறீங்க இது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது காரணம் இவர்கள் ஏதோ இப்போ தமிழ்நாடு அரசோ அல்லது தமிழ்நாட்டு மக்களோ தமிழ்நாட்டை சேர்ந்த விவசாயிகளோ எங்களுக்கு நீர் வேண்டும் என்று ஏதோ பொத்தம் போதோ கேட்கவில்லை அதிகாரப்பூர்வமாக அதுக்கான குழுக்கள் அமைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அது போன்ற காலகட்டத்திலே மிகப்பெரிய அளவில் ஐயா கலைஞர் அவர்கள் இதற்கான காவிரி மேலாண்மை ஆணையத்திலும் அமைத்து சட்ட ரீதியாக மனசாட்சி ரீதியாக இது போன்ற கட்டமைப்பை ஏற்படுத்தி தொடர்ச்சியாக வந்து கொடுங்க இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி காவிரி நீர் வேணும்னு கருணாநிதி அவர்களுடைய ஆட்சியில் இருக்கும்போது பண்ணாங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகள் ஆயிடுச்சு இது வரைக்கும் அதுக்கான தீர்வே கிடைக்கலையே அல்லது தீர்வு என்று சொன்னால் இவர்கள் அரசியலுக்காக அதாவது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அந்த அரசியல் பெருமள் அதாவது அங்கே சங்கங்கள் கர்நாடக சங்கங்கள் இருக்குது இப்போது வாட்டாள் நாகராஜ் போன்ற கோமாளிகள் எல்லாம் அங்கே சங்க தலைவராக இருக்கின்ற போது அந்த கன்னடத்தை சார்ந்த அந்த மொழியை அந்த வெறியை தூண்டுகிறார்கள் எப்படி தமிழ்நாட்டில் கோமாளி இசியமானவர்களுக்கு இருக்கக்கூடிய தமிழ் மட்டுமே என்று சொல்லி அந்த வெறியை தூண்டி நாங்கள் யாரையும் நாங்கள் த துன்புறுத்தவில்லை நாங்கள் அது போன்று அடிக்கவில்லை திட்டவில்லை நாங்கள் அனைவரோடும் சகோதரத்துவ பழகிறோம் என்று ஒரு பொய் கட்டு கதையை சொல்லுகிறார்களோ ஆக வாட்டா நாகராஜுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சீமானவர்களுக்கும் எந்த விதமான மாற்றங்களும் நீங்கள் பார்க்க முடியாது காரணம் வாட்டா நாகராஜை கூட நீங்கள் நம்பி விடலாம் எனக்கு தெரிந்தது அவனாவது அவனுடைய அந்த மக்களுக்காக உண்மையாக குரல் கொடுக்கிறான் ஆனால் நம்மளுடைய பாடலில் அது தவறு இங்கேயும் அனைவரும் ஒரு த ஒரு சகோதர பிள்ளைகள் தான் அங்கே இருக்கக்கூடிய கன்னட மக்களும் தமிழ்நாட்டில் வசிக்கிறார்கள் தொழில் ரீதியாக முன்னேற முன்னேற்ற பாதை அடைந்து கொண்டு இருக்கிறார்கள் அது இப்போ ஒரு நிறைய மாற்றங்கள் இருக்கிறது ஆகவே ஆனால் அவர்களுக்கு கூட இந்த விஷயத்திலே நம்பலாம் நான் காவிரி நீர் பிரச்சனை மனசாட்சியை சொல்லுகிறேன் ஆனால் விட ஆயிரம் அடங்கு கீர்த்தரமான ஒரு ஒரு பிணைந்திணி கழுகாகத்தான் தமிழ்நாட்டிலே சீமான் அவர்கள் இருக்கிறார் ஆனால் அப்பேற்பட்ட சீமான் சொல்லுகிறார் கன்னட இனவெறியர்கள் அதே கேடுகட்ட வேலை நீ தமிழ்நாட்டில் செய்கிறேன் அங்கிருந்து பார்க்கக்கூடிய பார்வைக்கு நீ என்ன தெரிவாய் போராட்ட கர்நாடகாவில் ஒரு வாகன ஓட்டுநர் அங்க வச்சு அடிக்கிறாங்க ஒரு கர்நாடக காவிரி பிரச்சனை வரும்போது தமிழ்நாட்டு மக்கள் யாரும் இங்க வாழக்கூடாது எல்லாம் அங்க போங்கன்னு விரட்டுறாங்க இதுக்கு என்ன தீர்வு வெறியை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சீமான் போன்ற தூண்ட கன்னடர்கள் தமிழ்நாட்டில் வாழக்கூடாதுன்னு சீமான் சொல்றாரு அதாவது நடக்க வேண்டும் என்பதற்காக நேரடியாக வார்த்தையை பதிவு செய்யாமல் இது போன்ற சித்தி விளையாட்டுகளை ஏற்படுத்த அதாவது அருந்ததி மக்கள் யாருடைய ஆட்சி காலத்தில் வந்தார்கள் என்று வந்தேரி போன்ற தோற்றத்தை அந்த பிம்பத்தை கொண்டு வந்தது யார் இங்க நாட்டில் நடக்கக்கூடிய அதாவது சீமான் அவர்கள் வந்தேன்னு சொல்லிட்டாரு அது மிகப்பெரிய தவறு வர வர அது மிகப்பெரிய தவறு வர வர அவர்கள் சொன்னாரு வர வர சார் வர வர ஆர் ராசா சொல்லியிருக்காரு வர 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 அதாவது இந்தியா முழுக்க இந்த நாட்டில் நடக்கக்கூடிய அநீதிகளுக்கு துணை போயிருக்கக்கூடிய இஸ்லாமிய கிறித்தவர்கள் என்று சொல்லி தமிழ்நாட்டில் திமுக வெற்றி பெறுவதற்கு இந்த மிகப்பெரிய துரோக செயலை செய்வதற்கு இஸ்லாமிய கிறித்தவர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த கோமாளி பேச்சை விடவா வாட்டாள் நாகராஜுடைய பேச்சு அதிகமாக இருக்கிறது ஏதோ வாட்டாள் நாகராஜ் இஸ்லாமியர்களை வந்து சீமான் தவறா சொல்றாருன்னு சொல்றீங்க இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலில் ஏன் திமுக ஒரு சரியான நிலைப்பாட்டுக்கு வரல அது ஏன் பிரமாண பத்திரத்தில் வந்து அவர்கள் வெளியே வந்த இந்து மக்களுடைய மனம் புண்படும் இல்லை அதாவது இது சட்ட ரீதியாக அதாவது வெளியில் இருந்து பார்ப்பவர்களுக்கு ஏனோ திராவிட முன்னேற்றக் கழகம் இஸ்லாமிய சிறைவாசிகள் ஏன் விடுதலை செய்யவில்லை ஒரு பாரபட்சம் பார்க்கிறது என்று நான் சொல்லக்கூடிய இது போன்ற சங்கரா சங்கங்களுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய இவர்கள் இது போன்ற திமுக இல்லை சொல்லக்கூடிய அதாவது சட்டத்திலே முன்னூத்தி ரெண்டு வெறும் முன்னூத்தி ரெண்டு பிரிவு கொலை வழக்கம் மட்டும் இருந்தால் அந்த யாராவது தலைவருடைய அந்த அது ஒப்பீடு செய்ய முடியும் அதாவது செக்ஷனை பார்த்து விடுவது ஆனா செக்ஷனை பார்க்காமல் விடுவது என்பது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு மூன்று காலகட்டத்தில் விட்டார்கள் என்று நினைக்கிறேன் அந்த செக்ஷனை பார்த்து விடாமல் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சொல்லக்கூடிய இஸ்லாமிய கோவை குண்டு சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று அவளை சம்பந்தப்பட்டு நான் சொல்லவில்லை அந்த சாட்சி நடிப்பில் அதே சட்டம் சொல்லுது சிறை சட்டம் நூத்தி என்ன சொல்லுதுன்னா ஆயுள் தண்டனை கைதிகள் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக இருந்தால் அவர்கள் வயது மூப்பின் காரணமாக நன்னடத்தை காரணமாக அவர்களை வெளியே விடுவதற்கு மாநில அரசுக்கு உரிமை இருக்குன்னு சிறை சட்டம் நூத்தி சொல்லுது ஆமா அது ஏன் மாநில அரசு ஏன்னா கருணாநிதி அவர்கள் அதே சட்டத்தை பயன்படுத்தி பதிமூன்று இஸ்லாமியர்களை வெளியே விட்டார் இல்லை முதல் முதலே அந்த சட்டத்தை சட்டமன்றத்திலே தெளிவாக இதை நிறுத்து போகாமல் இருப்பதற்காக முழு காரணமாக இருந்தவர் ஐயா கலைஞர் அவர்களார் ஆனால் இப்போ கலைஞர் அவர்களுடைய மகன் என்று அடிக்கடி சொல்லக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் ஏன் அதை செய்யல இல்லை அதாவது இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை என்னவென்று சொன்னால் இங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய அறிவிக்கப்படாத பொறுப்பாளர் ஆளுநர் இருக்கிறார் இப்ப நாம் யாரிடம் அந்த தீர்மானத்தை கொண்டு போய் கொடுப்பது

நபருக்கு இருக்கிறது என்பது அதே சட்டம்தான் சொல்லுகிறது ஆகவே இது என்ன தமிழ்நாட்டோட ஒரு பிரச்சனை என்ன அதே சட்டத்தை பயன்படுத்தி தான் சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆட்சிக்கு வந்த மூன்றைய ஆண்டுகள்ல மூன்று குற்றவாளிகளை விடுதலை பண்றாரு முன்னூத்தி ரெண்டு மட்டும் இருக்க விடுதலை செய்திருக்கிறார் முன்னூத்தி இரண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சக்சனோடு சேர்த்து இருக்கக்கூடிய நபர்களை அவர் வெளியீடு செய்யவில்லை நீங்கள் கூர்ந்து கவனித்தான் உங்களுக்கு நன்றாக அதே ஆனால் உங்களுக்கு தெரியும் என்ன அதே முன்னூத்தி சட்டத்துக்கு மேல இருக்கக்கூடியவர்கள் தான் லீதாவதியுடைய கொலை வழக்கில் கைதான திமுகவினர் அவர்களை மட்டும் எப்படி ஆறரை ஆண்டுகள் விடுதலை பண்ணாங்க அதாவது முந்நூற்றி இரண்டுக்கு என்று சொன்னால் அந்த எக்ஸ்பிரஸ் பாம்ப் ப்ளாஸ் இருக்கிறது அவர்களுக்கு இல்லையே நீங்கள் சொல்லக்கூடிய லீலாவதி கொலை வழக்கில் அவர்களுக்கு வெடிகுண்டு அந்த லீலாவதியை வந்து கொலை செய்தவர்கள் குற்றவாளிகள் ஆனால் பாம்ப் பிளாஸ்டில் கைதானவங்க எல்லாம் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது பண்ணாங்க அதாவது குற்றவாளிகள் உங்களுடைய கேள்வி எப்படி தெரியுமா இருக்கிறது ஏதோ சங்கர சங்கங்களுக்கு தலைவராக இருப்பது கேள்வி எழுப்பது போன்று இருக்கிறது அதாவது தமிழ்நாட்டு ஒரு பிரச்சனை இஸ்லாமிய கிறிஸ்துவ வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் எப்போதும் போன்ற ஐயா ஆட்சி காலத்தில் இருந்து அண்ணா ஆட்சி காலத்தில் இருந்து இப்போது ஐயா தளபதி ஆட்சி காலத்தில் வரைக்கும் சிந்தாமல் சிதறாமல் திமுக சென்று கொண்டிருக்கிறது இதை எப்படியாவது பிளவுபடுத்த வேண்டும் அந்த பிளவுபடுத்தக்கூடிய கருவியாக அது சாவியாக நாம் தமிழ் கட்சி போன்ற கோமாளி கூட்டங்களை சீமான் அவர்கள் வந்து நீங்க சொல்றீங்க நாம் தமிழ் கட்சி செயல்படுதுன்னு திமுக பாஜக எதிராக தானே செயல்படுது இதுல என்ன உங்களுக்கு சந்தேகம் அப்ப கர்நாடகாவில் முதல்வருடைய படத்தை வந்து பாடையில ஏத்துறாங்க ஏன் வந்து திமுக முதல்வர் ஒரு நடவடிக்கை எடுக்கல ஒரு கண்டன அறிக்கையை கொடுக்கல அங்க பாஜகவினர் தானே செய்யறாங்க இங்க இருக்கக்கூடிய கூட்டணி இருக்கிற காங்கிரஸ் ஏன் வாய் திறக்கல காங்கிரஸ் தான் அங்கே ஆட்சியில் இருக்கு சித்தாரம்மையா ஆட்சியில் இருக்காரு இந்தியா கூட்டணிலே இருக்கிறீங்க கட்சியினுடைய தலைவராக ஒரு பாரத பிரதமராக வர வேண்டும் என்று ராகுல் காந்தியை வந்து ஸ்டாலின் அவர்கள் அறிவிக்கிறாரு அப்படி இருந்தும் ராகுல்காந்தி இதுக்கு ஒரு தீர்வு சொல்லல அதாவது இது வந்து இரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விட்டார்கள் அவமானப்படுத்தி என்பதற்காக நான் கோவத்தை காட்டினால் பாதிக்கப்படுவது என்பது அதை வைத்து பெருநென்மை கடந்து செல்கிறார்கள் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியை நிலைநாட்ட முடியும் என்கிற நம்பிக்கையில் பயணம் செய்கிறார்கள் இதுதான் ஆனால் இவர் என்ன சொல்லுகிறார் சீமான் போன்ற அதாவது எதற்காக நான் வந்ததில் சீமானை முன்னிலைப்படுத்தி பேசிட சொன்னால் நேரடியாக இருக்கக்கூடிய சங்கிகளை கூட நீங்கள் நம்பி விடலாம் சங்கிக்கு பின்னால் சங்கிக்கு பின்னால் ஒளிந்திருக்கக்கூடிய சங்கிகளின் குரலால்

காவேரி பிரச்சனையில் இரண்டு பக்கம் இருக்கக்கூடிய இரு மாநிலத்தில் வசிக்கக்கூடிய அவராக இருக்கட்டும் நாம் அங்கே வசிக்கக்கூடிய நபராக இருக்கட்டும் யாருக்கும் பிரச்சனை ஏற்படக்கூடாது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒரு காலகட்டம் போன்று இங்கே நிகழ்வு ஏற்படுத்த கூடாது மட்டுமே இதை தள்ள தெளிவாக அமைதியாக கடந்து சென்று நீதியை நாடி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலத்தில் உடன்படிக்கை போடுறாங்க மட்ராஸ் மாகாணத்துக்கும் மைசூர் மாகாணத்துக்கும் ஒரு உடன்படிக்கை நீரை வந்து சரியா பங்கீடு கொடுக்கணும்னு அதற்கு பின்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுலையும் ஒரு உடன்படிக்கை போடுறாங்க அந்த உடன்படிக்கை படி தண்ணி வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்தியா சுதந்திரத்துக்கு பின்பாக குறிப்பா சொல்லணும்னா மொழிவாரி மாநிலங்கள் ஐம்பத்தி ஆறுக்கு பிரிக்கப்பட்டதுக்கு பின்பாக நீர் சரியா வரல இது வரைக்கும் வரல அதற்கு திமுக அதன் காரணமா அதிமுக திமுக இருவரும் காரணம் பாஜக காங்கிரஸ் இருவரும் காரணம் அதாவது ஒரு 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 மாநிலத்தில் இருக்கக்கூடிய மனநிலை ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வேறுபட்டு இருக்கும் நாம் என்னதான் நீங்க சொல்றீங்க தமிழர் தெலுங்கர் மலையாளிகள் துளு பேசுறவங்க எல்லாரும் திராவிட சொல்றீங்க அந்த திராவிடர் தான் கர்நாடகா இருக்காங்க சீமான் தப்பா போய் பேசுறாருங்க சீமான் தமிழ் தேசியம்னு போய் பேசுறாரு இனவரிய தூண்டுறாரு இன உணர்வை தூண்டுறாரு சந்தேகம் இருக்குங்களா சார் சந்தேகம் இல்லை அவர் வந்து இன உணர்வை எல்லாத்தையும் விதைக்கிறாரு நான் கணிப்பு அவர் வந்து ஒரு தமிழன் நான் வந்து தமிழன் என்னுடைய அடையாளத்தை நான் மாத்திக்கலங்கிறது தெளிவா இருக்காரு நீங்க திராவிடங்கிற அடையாளத்துல இருக்கீங்க கர்நாடகில இருக்கிறவங்க கன்னடரா திராவிடரா

உதயநிதி சொல்றாரு அது உள்கட்சி பிரச்சனைங்கிற அப்ப அண்ணா வந்து அதிமுக மட்டும்தான் சொன்னாங்க அதாவது உங்களுடைய நிலைப்பாடு ஆரம்பத்தில இருந்தே கூர்ந்து கவனிக்கிறேன் ஏதோ ஒரு திட்டத்தோடு யாருடைய அஜெண்டாவாக கேள்வி கேட்கிறேன் இதனால வரவேற்க என்னுடைய சகோதரர் தானே நான் வரவேற்கிறேன் அதாவது இவர்கள் ஏதோ பொங்கி எழுந்து உணர்வோடு உணர்ச்சி மிக்க ஒரு கருத்துக்களை அண்ணா மீது அப்படியே உயிரும் உள்ளமும் அப்படியே படிர்ந்து ஏதோ அவர்கள் ஏதோ உயிரை கொடுக்கக்கூடிய வகையிலே அண்ணா மீது அவ்வளோ பட்டு இருக்கக்கூடிய இவர்கள் ஏன் அந்த அம்மையார் பத்தி பத்தி பேசினார்களே அண்ணாமலை தெளிவாக இந்த மக்களுக்கான கருத்தாக இருந்தால் நிச்சயமாக திமுக தரப்பிலே அல்லது தோழமை கட்சி தரப்பிலே பதிலடி கொடுத்திருப்போம் அவர்கள் தன்னை போன்ற மீடியா வெளிச்சங்கள் ஊடக வெளிச்சம் தன் மீது பாய வேண்டும் தனிநபராக நான் வளர வேண்டும் ஏதோ பாஜகவுக்கல்ல அவர் வளர வேண்டும் என்பதற்காக பொத்தாம் போதை தூவி விட்டே செல்கிறார் முன்பாக நீங்க பேசும்போது கூட ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமா பதிவு பண்ணீங்க சீமான் வந்து ஒரு இனவெறிய தூண்டுறாரு நீங்க சீமான் இனவெறிய தூண்டுறதுனால தமிழ்நாட்டுல கன்னடர்கள் தாக்கப்படல அந்த தெலுங்கர்கள் தாக்கப்படலை மலையாளிகள் தாக்கப்படலை ஆனால் இனவெறியை தூண்டாத கர்நாடகாவில் தமிழர்கள் தாக்கப்படுறாங்க கேரளாவில் மலையாளிகள் வந்து தமிழர்கள் மேலே வெந்நீர ஊற்றுறாங்க ஆந்திராவில் இருபது தமிழர்களை செம்மரம் கடத்ததாக சுட்டுக் கொல்லப்படுறாங்க இந்த விஷயம்லாம் நடக்குது அப்போ இனவெறியை தூண்டுறது யாரு சீமானுடைய திட்டம் இந்த ஒரு நாளைக்கு அது நடந்து விடாது வருங்காலே நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த வழியே செல்கிறான் நான் கேட்பது இப்ப நடக்குது ஆந்திரால நடக்குது கேரளால நடக்குது கர்நாடகா நடக்குது இதுக்கு ஏன் நடவடிக்கை எடுக்கல இப்போ கூட நீங்க பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த காவிரி பிரச்சனை ஆரம்பிச்சுல இருந்து ஒரு கன்னடர் கூட தமிழ்நாட்டுல தாக்கப்படல செய்திகள் இருக்கா இருந்தா கொடுங்க நான் வந்து பேசுறேன் செய்திகள் இல்ல ஆனா தமிழ்நா தமிழ்நாட்டுடைய வாகன ஓட்டுநர் கர்நாடகாவில தாக்கப்படுறாரு தமிழ்நாட்டை நேசிக்கக்கூடிய யாராக இருக்கட்டும் எந்த மதமாக இருக்கட்டும் வேறு மாநிலத்தில் வந்தவர்களை தாக்குவதற்கோ துன்புறுத்துவதற்கோ ஒரு போது இவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள் ஆனால் சீமானுடைய அஜெண்டா வெளியில் சொல்லாமல் அதற்கான பயணிக்கிறார் தான் என்னுடைய கருத்து நன்றாக புரிந்து கொள்ள இப்போது அடிக்கவில்லை இவருடைய பேச்சு தொடர்ந்து நீடித்துக் கொண்டே செல்லக்கூடிய அவர் வருங்காலத்திலும் நடக்குது ஆனா இப்ப கண்ணு முன்னாடியே ஒரு தமிழக ஓட்டு வாகன ஓட்டுநரா கர்நாடக காரங்க அடிக்கிறாங்களா இல்லையா அது தவறு தமிழ்நாட்டுல வந்து அதற்கு ஒரு அமைதி வழியில ஒரு போராட்டம் பண்ணா கூட உடனே கைது பண்றீங்க இல்ல அதாவது அமைதி வழியில் என்று சொன்னால் இவர் நேற்று கூட ஒரு சகோதரர் சொல்லி அதாவது காந்தி சிலைக்கு கீழே இரண்டு நபராக கொடி அமர்ந்தார்கள் ஆனால் அவர்களை காவல்துறை கொண்டு சென்றது ஏற்கனவே எடப்பாடியார் அவருடைய தலைமையிலே தான் அது போராட்ட பகுதியில் என்று தடை செய்யப்பட்ட பகுதி நான் திரும்பவும் சொல்றேன் அதிமுக தவறு செய்து நான் திமுக சரியான கட்சி நானே சொல்றேன் திமுக ஏன் நடவடிக்கை எடுக்கல யார் மீது நடவடிக்கை கர்நாடக அரசு மீது கர்நாடக அரசு மீது நடவடிக்கை எடுப்பதற்கு ஏதோ நம்ம நமது மாநிலத்தினுடைய பிரச்சனை அல்ல மாநில பிரச்சனை தானே யாருடைய பிரச்சனை வர வர சார் இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருடைய உயிருடைய பிரச்சனை அதே தான் கன்னடர்கள் இங்க முப்பது லட்சத்துக்கு மேலாக தமிழ்நாட்டில் வாழ்றாங்க அதே தமிழர்கள் கிட்டத்தட்ட வந்து முப்பத்தி லட்சத்துக்கு மேலாக கர்நாடகாவில் வாழ்றாங்க அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் அழைத்து வர பெங்களூருல மட்டுமே தமிழ்நாட்டுடைய மக்கள் இன்னும் கூடுதலாக நான் சொல்றது பெங்களூர்ல மட்டும் தான் சொல்றேன் முப்பத்தி ஆறு லட்சம் பேர் வாழ்றாங்க பெங்களூர் நகரத்துல மட்டும் எடுத்தம் என்று சொன்னா பாதிக்கப்படுவது யார் அவர்கள் ஆரம்ப காலத்திலிருந்து தொண்ணூத்தோரு காலகட்டத்தில் எப்படி ரத்தாரி ஓட விட்டார்களோ அது மீண்டும் தனியார் பேருந்து இருபது பேருந்துகளை கொளுத்தினாங்க தமிழ்நாட்டுல எத்தனை கர்நாடக பேருந்துகள் கொளுத்தப்பட்டது அப்போது ஏன் அங்க நடக்கிறது இங்க நடக்கவில்லை என்று ஆவலாக எதிர்ப்பு அப்படி இல்ல அங்க எப்போதும் இருக்காங்க இதுக்கு என்ன தீர்வு பண்ண போறீங்க என்ன தீர்மானங்கள் இதுல சிந்தித்து ஒரு வாழ்த்துக்கள் இந்த அரசு வரையும் நடக்கிறது இங்க நடக்கவில்லை இங்க மனிதத்தை நேசித்துக் கொண்டிருக்க ஒரு அரசு நடக்கிறது என்பதை நீங்கள் கருத்தில் கொண்டு இந்த அரசுக்கு நீங்க வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டுமோ ஒழிய அங்கே நடந்தது இங்கே நடந்ததா என்று சொன்னா நடக்க வேண்டும் என்று நீங்கள் தமிழர்கள் தாக்கப்பட்டு தாக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க இதற்கு அரசு கிட்ட என்ன பேச்சுவார்த்தை பண்ண போறீங்க ஒரே கூட்டணியில இருக்கிறீங்க காங்கிரசும் திமுக திமுகவும் ஒரே கூட்டணியில் இருக்கு இந்த கூட்டணியில் இருக்கிறவங்க அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்றாரு என் மாநில உரிமைக்காக எனக்கு இதுல ஒப்பந்தம் போடுங்க அப்பதான் நான் வந்து உங்க கூட்டணியில் வருவேன்னு அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்றாரு டெல்லிக்கும் பஞ்சாபுக்கும் சேர்த்து ஒரு ஒப்பந்தம் போடுறாரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரி காவிரியில் ஒரு பிரச்சனை இருக்கு எனக்கு ஒரு ஒப்பந்தம் கொடுங்க எனக்கு இத்தனை டிஎம்சி எனக்கு கொடுங்க அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் போட்டு கூட்டணியில் இருக்குது என்ன அதாவது மதிப்புக்குரிய அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த ஒப்பந்தம் வேறு இந்த ஒப்பந்தம் வேறு இந்த ஒப்பந்தம் எத்தனை வருடங்களாக இருக்கிறது எத்தனை உயிர்கள் பலியாக இருக்கிறார்கள் அதையும் இது இரண்டும் ஒப்பிட்டு பேச முடியாது ஆகவே இவர்கள் ஏன் முதலில் இது பேசவில்லை ஏன் அமைதியாக இருக்கிறார் என்று நம் பார்க்கக்கூடிய பார்வைக்கு தெரியும் ஆனால் இதெல்லாம் பேசாமல் இருந்திருப்பார் நீங்க நம்புகிறீர்களா நீங்கள் சொல்லுங்க பேசுனதுக்கான ஆதாரம் ஒரு அரசு சார்ந்திருக்க கூடிய ஒரு முதல்வர் ஒரு நபரை போய் சந்திக்கிறார்னா செய்தி வருமா வராது ஆமா இன்னைக்கு அண்ணாமலை சந்தித்தார் நாளைக்கு இவர் அமித்ஷாவை சந்திக்கிறார் அப்படின்னு எடப்பாடி போய் சந்திக்கும் போது எல்லாம் செய்திகள் வருது அதே மாதிரி முதல்வர் அவரை போய் சந்திக்கும் போது ஆளுநரை சந்தித்தார் வருமா

அல்லது உச்ச நீதிமன்றம் என்ன நிர்ணயம் செய்தது அல்லது காவிரி மேலாண்மை ஆனா என்ன நிர்ணயம் செய்தது என்று ஒரு ஒப்பீட்டுக்கு நாம் ஒரு நூறு டிஎம்சி வைத்துக் கொள்ள இவர்கள் சொல்லக்கூடிய எந்த டிஎம்சி நீருக்கும் அந்த அளவு கோலுக்கு நிகராக இதுவரை அவர்கள் தன் இருக்க இல்ல கேட்கறேன் ஜூன் மாதத்துக்கு எத்தனை டிஎம்சி உச்ச நீதிமன்றம் உத்தரவு கொடுத்திருக்காங்க நூத்தி எழுபத்தி ரெண்டு ஜூன் மாதத்திற்கு

சார் இது ஏதோ நான் ஏதோ பத்தொன்பது பொய்யா சொல்லணும் ஏன்னா நிறைய பேர் வந்து பயிர் கருகல விவசாயம் பாதிக்கப்படலன்னு சொல்றாங்க அதனால நான் கேட்கறேன் இல்ல பயிர் கருகி இல்ல சார் ஒரு விவசாயம் திருவாரூர் மாவட்டத்தில் ஒரு விவசாய ராஜ்குமார் என்பவர் மாரடை பிள்ளையும் இறந்திருக்காரு அதை பார்த்து நெஞ்சு எல்லாம் அத்தனையும் உண்மைதான் ஆனால் இந்த விவசாயிகள் பாதிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே இந்த அரசு இருக்கிறது சொல்ல வருகிறேன் அப்படி நான் சொல்லல விவசாயிகளை பாதுகாக்க கூடிய திரும்பவும் பதிலாக சொல்லுறேன் விவசாயிகள சொல்லக்கூடிய பாஜக சங்க சங்கங்கள் எல்லாம் இந்த பொய்யான குற்றச்சாட்டு அரசு நான் சொல்றேன் திமுக அரசு இல்ல திமுக அரசு விவசாயிகளுக்கு ஆதரவாக செயல்படு செயல்படுகிறது விவசாயிகளின் தோழன் திமுக அரசு அப்படி இருக்கக்கூடிய திமுக அரசு ஜூன் மாதம் தண்ணீர் வரலன்னு நீர்வளத்துறை அமைச்சர் என்ன பண்ணிருக்கணும் நீங்களே சொல்லுங்க சட்டப்படி என்ன பண்ணிருக்கணும் அந்த துறையை சார்ந்த அந்த ஆணையத்தோடு முறையிட்டு இருக்க வேண்டும் டெல்லிக்கு சென்றாரா இல்லையா முறையிட்டாரா இல்லையா இதுவரைக்கும் நான்கு முறை சென்று முறையிட்டு இருக்கிறார் பேச்சுவார்த்தை அந்த காவேரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தினுடைய தலைவர் ஒரு தலை பட்சமா செயல்படுகிறார் எங்களுக்கு உடன்பாடு இல்லை அவர் நீதியை நிலைநாட்டவில்லை என்று அங்கே பத்திரிகையில சந்தித்திருக்கிற துறையை சார்ந்த ஐயா துரைமுருன் அவர்கள் அதற்கு பிறகுதான் இவர்களை நம்பி ஒரு ஒரு பிரயோஜனம் இல்லை நான் உச்ச நீதிமன்ற நாடுதான் நியாயமாக தெரியும் அவர் சொல்லியிருக்கிறாரே சொல்லியிருக்கிறார் உச்ச நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்களா இந்த பேச்சுவார்த்தை அடிப்படையில் ஆட்சிக்கு வந்து இருபத்தி எட்டு மாதங்கள் ஆகிறது இருபத்தி எட்டு மாதங்களில் தண்ணீர் வரவில்லையா இருபத்தி எட்டு மாதங்கள்ல எத்தனை திறந்து விட்டு இருக்காங்க கடைசியாக இந்த இரண்டு மூன்று மாதமாகத்தான் கூடுதலாக பிரச்சனை எழுந்து அது என்ன காரணம் சொன்னால் அங்கே பாஜக ஆட்சியில் இல்லை படுதோல்யை சந்தித்தார்கள் சரியா அப்போது அந்த இப்போது வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை மையப்படுத்தி தன்னை முன்னிலைப்படுத்த வேண்டும் அங்கே நம் நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அங்கே இருக்கக்கூடிய கன்னட அமைப்புகளை விவரம் தெரியாத விழிப்புணர்வு இல்லாத அந்த அமைப்புகள்லாம் ஒண்டி திருட்டி இது போன்று பிரச்சனையை மையப்படுத்தி பேசுகிறார்கள் ஆனால் இதுவெல்லாம் வெற்றி பெறுமா நீங்கள் சொல்லுங்க அப்போது இங்கே இருக்கக்கூடிய நாமெல்லாம் அது போன்று புத்தி கெட்டு விவரம் தெரியாமல் ஒரு வில்லங்கத்தனத்தை கையில் எடுத்தால் இங்கே தமிழ்நாட்டில் வாழக்கூடிய குறிப்பாக சென்னையிலே வாழக்கூடிய கன்னட மக்களுடைய நிலைமை என்னவாகும் ஆனால் அதற்கெல்லாம் நான் வன்முறை கையில் எடுக்கூடிய இடத்திலே தமிழ்நாட்டு மக்கள் இல்லை இங்க நீங்களும் சகோதரன் நானும் சகோதரி என்றுதான் இதுவரைக்கும்

இப்போ சீமான இப்போ நேரில் பேசினாலும் கூட அவர் நீங்கள் என்ன தமிழ்னா இல்லையாண்டு எதை வைத்து கண்டுபிடிப்பார் சொன்னால் ஜாதியை வைத்து கண்டுபிடிப்பார் இது எவ்வளோ பெரிய அசிங்க அவமானம் பார்த்திங்க சரி இப்போ கர்நாடக கவுடான்னு போடுறாங்களா அப்படின்னா என்ன அது அந்த மாநிலத்தினுடைய யாதவனா என்ன சர்மானா என்ன அதாவது இது நீங்கள் எங்குலினா என்ன மம்தானா என்ன பானர்ஜினா என்ன காந்தினா என்ன காந்தினா என்ன சார் காந்தி நான் சொல்றேன் சார் காந்தினா என்ன சொல்லுங்க உங்களுடைய அவசரம் நிறைய புரியுது காந்தினா என்ன அனைத்தும் சாதி சார்ந்தே உம் சரி அவங்க அவங்கவுங்க சாதியை போட்டுக்கலாம் அது தவறு இல்ல ஆனா தமிழ்நாட்டுல தன் பேருக்கு பின்னால குடிப்பேர் போடுவது தவறா

மெல்ல மெல்ல ஒழிந்து கொண்டு இருப்பதற்கு திராவிட கட்சி காரணம் என்பதனால் தான் நீங்கள் சொல்லக்கூடிய அத்தனை மாநிலத்தில் இருந்தோம் இங்கே பிழைப்புக்காக இங்கே பாதுகாப்பு இருப்பது என்பதற்காக அத்தனை மாநிலங்கள் இருந்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்கு பாதுகாப்பு தமிழ்நாட்டில் இருக்குல்ல ஆமா மிகப்பெரிய பாதுகாப்பு ஸ்டாலின் அவர்கள் கொடுக்கிறார்கள் வடமாநில தொழிலாளர்கள் தாக்கப்பட்டார்கள் அப்படின்னு போலியான ஒரு காணொலி வரும்போது யாரு போய் உடனே பேசினா மாப்ப மா சுப்பிரமணியம் அவர்கள் உடனே போய் பேசினார்ல காவல்துறை போச்சுல எல்லாம் போகாதீங்க எங்க கூடிய இருங்க நாங்க உங்களுக்கு பாதுகாப்பு தரோம்னு சொன்னாங்களே இப்ப கர்நாடகா ஒரு தமிழர் தகப்பட்டார் என்ன நடவடிக்கை அதாவது கர்நாடக மக்கள் இங்கே தாக்கப்பட்டார் என்றால் உங்களுக்கு நாங்கள பாதுகாப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லலாம் அரசு வேறு அதனால் அந்த அரசோட அழுத்தம் கொடுத்து அதை நிறுத்தி என்ன அழுத்தாலே செய்வார்கள் அதை வந்து அழுத்தம் கொடுத்துருக்கீங்க சார் அரசு சார்ந்து பேசக்கூடிய அந்த உடன்படிக்கை பேச்சுக்களை எல்லாம் உடனே ஒரு நொடியில வெளியிட வேண்டும் என்பதற்காக இது எப்படி சாத்தியப்படும் இரண்டைய ஆண்டுகள் ஆகுது ஆட்சிக்கு வந்து ரெண்டு வருடங்களா சார் அங்க பிரச்சனை போயிட்டே இருக்கு என்ன சார் அறுபது ஆண்டுகளுக்கு மேல பிரச்சனை அறுபது ஆண்டுகளுக்கு நியாயத்தோட கேட்கிறேன் காவிரி பிரச்சனை என்பது ஆயிரத்தி எட்நூத்தி கேள்வியில கொஞ்சம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நாலு பிரச்சனை இப்பதான் ரெண்டு மூணு நாளா சார் பிரச்சனை போயிட்டு நான் சொல்றது இப்ப இல்லங்க இரண்டாயிரத்தி பதினாறுல பிரச்சனை வரலையா இருபது பேருந்துகள் கேட்பாங்க ஆட்சியில இருந்தோம் என்ன சார் ஒரு தொண்ணூத்தி ஆறுல யாரையாச்சு சார் நீங்க ஒரு ஐடி கார்டு என்ன வச்சு ரெண்டாயிரத்தி பத்துல ஐடி கார்டு எந்த ஐடி கார்டு இது ஒரு பாஜகலை இருக்கிறீங்களா லாத்தி அதாவது ஒரு ஒரு பதிவு அட்டை காட்டுங்க சார் திமுக எதிர்த்து கேள்வி கேட்டா உடனே பாஜக இல்ல அதிமுக இல்ல நாத்தா இல்ல பாமக இல்ல வீசிக்க ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆட்சியிலே இல்ல ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்சியில இல்ல ஆனா எதிர்கட்சியா இருக்கும்போது போராட்டம் பண்ணீங்களா இல்லையா மாவட்டம் முழுவதுக்கும் போராட்டம் பண்ணியது திமுக என்ற ஆதாரம் இருக்கு கட்டவா தண்ணீர் வேண்டும் என்று போராட்டம் ஆட்சிக்கு வந்து ரெண்டு ஆண்டு ஆண்டுகள் அப்புறம் எதுக்கு அதை விமர்சனம் வைக்கிறீங்க சரி இப்ப காவிரி காவிரி நல்லதுதான் அதை தாங்க நானும் சொல்றேன் எதிர்கட்சியாக இருக்கும்போது விவசாயிகளின் பக்கம் துணை நிற்கக்கூடிய திமுக ஆளுங்கட்சியா வந்துருச்சுன்னா ஏன் பேசல ஆளுங்கச்சியா இருக்கணும் போது விவசாயம் மக்களுக்கு துணியாகத்தான் நிற்கும் இந்தியாவே திரும்பி பார்க்க கூடிய வகையில உழவர் சந்தையை கொண்டு வந்ததியா திமுக தான அதே இரண்டாயிரத்தி அறிவுல ஐயா கலைஞர் ஆட்சி கட்டையில அமர்த்தவுடன் முதல் கழுத்து யாருக்காக போட்டார் விவசாய கடன் தள்ளுபடி செய்வது இல்ல முதல் கையெழுத்து முதலமைச்சர் ஆகும்னு கெழுத்து போட்டு இருப்பாங்க இரண்டாவது எழுத்து வேணா மாற்றி விட்டார் நகைச்சிக்கு பேசலாம் சார் இல்ல எல்லாரும் சொல்லுவாங்க நான் வந்த முதல் கையெழுத்து பூர்ண மதுவில் அப்படின்னு அப்படியே பண்ண முடியாது இல்ல சார் இது நகைச்சிக்கு பேசலாம் ஒரு ஏன்னா திமுக நைட் ஆயிரும் என்னன்னா எதிர்கட்சியாக இருக்கும் போது விவசாயிகளுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கக்கூடிய நீங்கள் ஆளுங்கட்சியாக வந்ததுக்கு பின்பாக இரண்டரை ஆண்டுகள்ல ஏன் ஒரு நடவடிக்கை கூட எடுக்கல அத்தனை நடவடிக்கை எடுத்து அதுதான் எனக்கு தெரியல அந்த லிஸ்ட் மட்டும் சொல்லுங்க என்ன நடவடிக்கை எடுக்க பிரச்சனை திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து வந்திருக்கிறதா வந்துருச்சு போன ஆண்டுகள் இதே பிரச்சனை ஆண்டுகள் மழை பெய்ததுனால வடிகால தமிழ்நாடு வடிகாலாக இருந்ததுனால நீரை கொடுத்தாங்க இப்ப இந்த இரண்டு மாதமும் நடக்குது ஒரு முதலமைச்சரை பாடையில ஏத்தி அசிங்கப்படுத்துறாங்க இது தவறா சரியா இதை மட்டும் நீங்க சொல்லுங்க சார் அது சரியா சரியா தவறா சார் அது மிகப்பெரிய தவறு அதற்கு ஏன் ஒரு கண்டனம் சார் சரியா சார்

நீங்க சொல்லுங்க சார் இருபத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி பதினாறு புள்ளி எட்டு லிட்டர் சரிங்க சார் ஒரு டிஎம்சி இல்ல சரிங்க சார் ஏன் அந்த ஒரு டிஎம்சி தண்ணி இங்க வர மாட்டேங்குது சரி இதுதான் சொன்னனே மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசு இங்க வன்மத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது காவேரி மேலாண்மை ஆணையத்திற்கும் அங்க மத்திய அரசில் இருக்கக்கூடிய அங்க அந்த அரசுக்கு சம்பந்தமா சம்மந்தமாதிரி தனி துறை இல்லையா ஆனா யாரு பேச்சு கொட்டியுது யாரு பேச்சு கேட்டுக்கொண்டு கொண்டு தண்ணீர் விட மறுக்கிறத உடனே பாஜக பேச்சு கொட்டு கேட்டு தானே தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டுல எத்தனையோ போராட்டங்கள் பண்ணியிருக்காரு குடங்களை வந்து மக்கள் வாழக்கூடிய மக்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா நாங்கள் வந்து தமிழ்நாட்டோட இணையிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் பண்ணுறாங்க அதற்கு என் எந்த ஆதரவும் திராவிட கட்சியை சார்ந்தவர்கள் கொடுக்கல சார் நீங்கள் வரலாறுல பார்த்தீங்கன்னா சார் இப்போ மொழி வாரியா அது ஒரு பிரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாநிலத்தில் எல்லையில் இருக்கக்கூடிய இவர்கள் வரவேற்கப்பட்ட அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் யார் எந்த பக்கம் போகிறார்கள் என்று நானும் நீங்கள தீர்மானம் அரசு முடிவு பண்ணியிருக்கேன் இல்லை இல்லை சார் அங்கே முதலே அந்த வாழக்கூடிய மக்கள் மாநில தான் அரசு கவனித்துருச்சு அரசு முடிவு பண்ணி ஒரு எல்லையை போட்டு கொடுத்துட்டாங்களா இல்ல ஒரு எல்லையை போட்டு கொடுத்துட்டாங்க

மத்திய பாஜக அரசு தன்னுடைய நிலங்களை எல்லாம் சீனாவுக்கு தாரைவார்த்தி கொடுத்தது அதையெல்லாம் மக்கள் பேசக்கூடாது என்பதற்காக திசை திருப்பி இப்போது திமுக அரசு இது போன்ற பக்கத்து மாலை தாரைவாத்தது என்ற அந்த விவரத்தை கொண்டு வந்து பாஜகவும் திமுகவும் ஒண்ணு

இரு சார் நீங்க கனிம வளங்கள் என்பது மலை மலை விளைதா அது கூட தெரியாமா சார் உட்காரு இருங்க சார் நீங்க ஒரு அரசு வந்து எழுநூத்தி எண்பது ஆறுகள்ல அனுமார் பாத்துக்கிறாங்க எழுநூத்தி எண்பது டெல்லிக்கு

எந்த கோம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு கோமாளிகள் ஒன்று பாஜக மற்றொன்று நாத்தாக்கா அப்ப திமுக திமுக கோமாளி என்று சொன்னால் அவருடைய பார்வையில கோளாறு இருப்பதாக தான் அதே போல நாம் தமிழரை கோளாறு கோமாளிகள் என்று சொன்னால் அவர்கள் பார்வையில தவறா இருக்குன்னு அவங்க சொல்லுவாங்களே எப்படி அவருடைய பார்வை மக்கள் பார்வை அல்ல யாருடைய ஒரு விதமான மனநிலை பார்வை ஒரு விதமான மனநிலை சொல்லிட்டேன் சீமான் அவர்கள் தவறா பேசுறாருங்க அவர் சொல்வது ரொம்ப தவறு நீர் வேணும் மண்ணு வேணும் மழை வேணும் மரத்தை பத்தி பேசுறாரு காக்காவை பத்தி பேசுறாரு குருவிய பத்தி பேசுறாரு இதெல்லாம் பேசுறது ரொம்ப வேஸ்ட் ஹம் ஏன்னா இப்ப ஆத்து மணில கொள்ளையடிக்கிறாங்க இதுக்கு என்ன தீர்வு பண்ணக்கூடிய அதாவது ஆத்து மனையில கொள்ளையடிக்கிறாரு அந்த வட்டத்திலே பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அரசு நடவடிக்கை தவறாக அரசு அனுமதி இல்லாமல் எடுக்கக்கூடிய அத்தனை நடவடிக்கை எடுத்துருக்கீங்க அப்படி இருந்தா ஏன் எழுநூத்தி ஐம்பது லாரிக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துருக்கீங்க முந்தாணத்தை கொடுத்துருக்கீங்க எழுநூத்தி ஐம்பது லாரிகளுக்கு சார் அரசு சார்பில் மணல் அள்ளுவதற்கு எந்த ஆட்சிக்கு வந்தாலும் நான் பேர்ல சொல்றதுங்கிற பேருக்கு இருங்க சார் எந்த அரசாக வந்தாலும் கூட அங்கே அனுமதி கொடுப்பது என்பது யதார்த்தமான ஒரு விஷயங்கள் தான் சரியா அத சட்டவிரோதமா கொடுக்க எழுநூத்தம்பது லாரி நீங்கள் சொல்லுகிறீல்ல அதை எந்த விதமா அனுமதி அரசு கவனத்துக்கு கொண்டு வர அரசுடைய பார்வையின் அடிப்படையிலே அங்க கையொப்பமிடாமல் ஏழுநூத்தம்பது லாரிகளை கொள்ளையடித்து இது ஏதோ தனிநபர் கஜாவிக்கு செல்கிறது தவறு என்று நீங்கள் சொல்லுங்கள் சார் இப்ப நீங்க ஒரு வீடு கட்டுறீங்க சொல்லுங்க சல்ல நீங்க ஒரு வீடு கட்டுறீங்க பக்கத்து வீட்டுக்காரன் வந்து உங்க வீட்டுல இருந்து செவுத்துல இருந்து செங்கல் எடுத்த கோவம் வருமானதா கோபம் தான் வரும் வரும்ல இப்ப தமிழ்நாட்டுல தென்காசியில இருந்து மலையை குறைஞ்சு ஏன் கேரளாவுக்கு போகுது என் மாநிலத்தினுடைய வளம் ஏன் கேரளா செங்கல் வந்து எதோ திருடல சார் நம்ம கிட்ட கேட்டு வாங்கிட்டு போறேன் நீங்க கேட்டு நீங்க நீங்க கேட்டு கேரளால வந்து வாங்கிட்டு வாங்களா கேரளாவில் என்ன வேணும் உங்களுக்கு மலையை குடஞ்சு எடுத்துருவாங்களா நான் இதோட இந்த பேட்டி நான் இதுக்கப்புறம் நாளையில இருந்து நான் பேட்டி எடுக்கிறத விட்டுறேன் இது வந்து ஒரு இந்த விவாதம் என்பது வேண்டாம் இல்ல இல்ல இது உண்மை என்னன்னா இங்க இருக்கக்கூடிய வளம் கேரளாவுக்கு தெரியுமா கேரளாவில இருக்கக்கூடிய கனிம வளம் வரக்கூடாதா எப்படி தெரியுமா அங்கே இலங்கையிலே என் குல பெண்களை கற்பழித்தார்கள் நான் அவருடைய பெண்களை கற்பழிப்போட கோமாளி பேசினாரு அதே போன்றுதான் அதே போன்றுதான் நான் முதல் பேச்சு பேச்சுகளுக்கும் ஏதாவது வேறுபாடு உண்டா வேறுபாடு இல்ல நான் திருமணம் அதே தான் சொல்கிறேன் அங்கே தாம தமிழர்களை தாக்குகிறார்கள் இங்கே தாக்கவில்லை தாக்குங்கள் என்று சொல்ல வரையில் இப்ப நீங்க கேட்ட கேள்வியில மூன்று வரிகளில்

அப்போது மின்சாரத்தை நாம் தமிழ்நாட்டில தயாரிக்கிறோம் கோழி கழிவு மருத்துவ கழிவு கொண்டு வந்து அரசு அனுமதியோட வருதா சார் ஒரு நிமிஷம் வரேன் சார் இப்ப தமிழ்நாட்டு மின்சாரத்தை தயாரிக்கிறார்கள் அனைத்தும் நாமே வைத்துக் கொள்கிறோமா மற்ற மாநிலத்துக்கு பங்கிட்டு கொடுக்கிறோம் அதே பொண்ணு தான் இது பணம் வாங்கிட்டு கொடுக்குறீங்க

அங்க மின்சாரம் கர்நாடகாக்கு போகுது கர்நாடகால இருந்து நீர் வர மாட்டேங்குது இல்லையே நீ அதாவது நீருக்கும் ஆஹ் மின்சாரத்திற்கும் அங்க ஒப்பந்தம் இருந்தால் நீங்கள் நீர் விடைவெளி அப்படின்னு சொன்னாங்க மின்சாரத்தில் கொடி அரசு சொன்னோம் ரெண்டு அரசு காங்கிரஸ் அரசும் பாஜக அரசும் இங்க இருக்கக்கூடிய நிலக்கரியை மாநிலத்துக்கு பிரிச்சு குடுக்கலாங்கிற ஒப்பந்தம் பண்ணி மத்திய அரசு கையில எடுத்துக்கிட்டாங்கள உம் நெய்வேலி மின்சாரத்தை மத்திய அரசு கையில வச்சிருக்கு காங்கிரசும் ஆட்சியில இருந்தது

மகாராஷ்டிரா வந்திருக்கிறது எங்கெல்லாம் இவர்கள் ஆட்சி கட்டிலே இல்லையோ அங்கெல்லாம் அப்படித்தானே பாஜக ஆட்சியில இல்லாத இடம் ஆமா அப்படித்தான் நாங்க இத்தனை ஆண்டுகளமா காங்கிரஸ் அண்ணா இருந்துச்சு உம் ஒன்பது ஆண்டுதானே பாஜக

திமுக காங்கிரஸ் எல்லாம் சனாதனத்தை எடுத்துக்குது. ஆனா நாம் தமிழர் சனாதனத்தை எது பொய்யா இருக்குது. அது நானே சொல்றேன். திமுக தீமை சனாதனத்தை எதுக்கு இல்ல. நான் அவர்க்காக பேசலையே. நான் மக்களுக்காக பேசுறேன். திமுக சனாதனத்தை மக்களுக்காக நான் சொல்லி முடிச்சறேன். நான் சொல்லி முடிச்சறேன். நான் சொல்லி முடிச்சறேன். அப்போ சனாதனத்தை எடுத்துறதா இல்லையா? நீங்க கொண்டு வரீங்க. தீமுக்க சனாதனத்தை எடுத்துறதா இல்லையா? உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கிறதா இருக்கு.

ஒரு புகைப்படத்தை வைத்துக்கொண்டு இதுதான் நாங்க நடந்திருக்கும் என்பது நாம் ஊர்ஜனம் செய்ய முடியல நேத்து கூட காணொளி இல்ல நேத்து கூட முழு காணொளி வந்திருக்கு அந்த காணொலியில நீர்வளத்துறை அமைச்சர் இல்ல நீர்வளத்துறை அமைச்சர் இல்ல நான் கேட்கறேன் திரு பொன்முடியாத ஒரு அந்த காணொளி வந்திருக்கிறதா இவர்கள் எழுந்து சென்ற போது திரும்பி கூட பார்த்திருக்கலாம் அந்த ஒரு புகைப்படத்தை வைத்துக்கொண்டு இதுதான் நிலைமை என்று எப்படி சார் சொல்லும் இல்ல நான் இன்னொன்னு கேக்குறேன் நீர்வளத்துறை அமைச்சர் இருக்கார் இல்ல இருக்கிற துரைமுருகன் அவர் என்ன சொல்றாரு துப்பி இங்க வாப்பா நீ வந்து இங்க உட்காந்தா தமிழ்நாடு காஷ்மீர் மாரி இருக்குன்னு சொல்கிறாரு இது சனாதனமாக இல்லையா சார் நீங்க தமிழ்நாட்டில் இது தவறா சரியா நீங்க சொல்லுங்க ஒரு மனசாட்சி படி சொல்லுங்க தவறா சரியா வரேன் சார் வரேன் 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 சார் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஐந்தாம் வகுப்பு நான்காம் வகுப்பு படிக்கூடிய பள்ளி மாணவர்களை கேட்டாலும் கூட திரு அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் நகைச்சுவாக பேசக்கூடிய நபர் மனதில் வன்மத்தை வைத்து பேசக்கூடாத ஒரு நபராக இருப்பார் என்று அனைவருக்கு தெரிந்தது எது நகைச்சுவை அவர் திடீர் திடீர் என்று அவருக்கு மனதை தோன்றி சொல்லிவிடுவார் அதில் அதே போல அதே போல வைக்கவும் சொல்லிடுவார் அதே போல வைக்கவும் சொல்லிடுவார் என்ன சொல்லிடுவார் வைக்கவும் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு திமுக விமர்சனம் பண்ணியிருக்காரு அப்போ மட்டும் ஏன் வெகுண்டு கொதித்து எழுந்தீங்க அதுவும் காமெடினு சொல்லிட்டு போயிருக்கலாம் இல்லை சாரி அதாவது திரு வைகோ அவர்கள் பேசி பேச்சுனுடைய அர்த்தம் எனக்கு தெரியாது ஆனால் திரு துரைமுருகன் அவர்கள் பேசிய பேச்சு தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியும் சரி உதயநிதி உதயநிதி அவர்கள் எதன் அடிப்படையில் ஒரு அமைச்சராகிறார் எதன் அடிப்படையில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக சீட்டு கொடுக்குறாங்க கருணாநிதியினுடைய பேரன் ஸ்டாலினுடைய மகன் இதை தாண்டி வேற என்ன தகுதி இருக்கு உதயநிதி சரி எந்த தகுதியுமே இல்லை உங்கள் பாரிக்க வைத்துக் கொள்ளலாம் மக்கள் பார்வைக்கல்ல அவர் எப்படி மக்கள் தேர்வு செய்தார் அதுதானே சனாதனம் தலைவர் ஒரு கட்சியினுடைய தலைவரா கருணாநிதிக்கு பின்பாக ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு பின்பாக உதயநிதி இவருக்கு இடையில ஏன் கட்சியில ரெண்டு கோடி தொண்டர்கள் இருக்கீங்க ஒருத்தர் கூட சரியா இல்லையா யாரு வேண்டும் எல்லாம் இருக்கட்டும் மக்கள் எதற்காக தெரு தகுதியில மக்கள் அதிமுக அதிமுக அம்மா ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருக்கவும் செய்யறாங்க ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒருத்தரை ஒரு சபாநாயகரா ஆக்குறாங்க ஏனென்றால் அவருக்கு யாரும் மரியாதை கொடுக்க சொல்லித்தான்

சந்தேகம் இருந்தால் கேட்பேன் எனக்கு சந்தேகம் இல்லை அவர் பேசக்கூடிய நபர் ஐயா கலைஞர் அவர் இல்லை எனக்கும் சந்தேகம் இல்லை எனக்கும் சந்தேகம் இல்லை கருணாநிதி அவர்கள் சொல்லிருப்பாருன்னு எனக்கு அதிகாரப்பூர்வமா தெரியுது எனக்கும் சந்தேகம் கேக்கணும் அப்ப நீங்க தான் நான் ஏன் கேட்கணும் சந்தேகம் இல்லை ஏன் கருணாநிதி அவர் சொல்லிருப்பாருன்னு எனக்கு தெரியுது எனக்கு சந்தேகம் இல்ல சரி ஆண்டாமலைக்கு ஒரு பொண்ணு போறீங்களா ஏன் ஆண்டாமலைக்கு போன் அடிக்கணும் இல்ல நீங்க தான் எதை எதுக்காத்தாலும் கேட்பீங்கல்ல அவர் சொன்னாரு பண்டாமலை என்ன சொன்னாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் ஒரு கோவிலுக்கு மின்சாரத்தை திமுக கொடுக்கவில்லை சொன்னாரா இல்லையா அவரு தவறா பேசுறாருன்னா அதுக்காக எல்லாரும் தவறா பேசுவாங்களா சார் நீலிக்கு அரசியல் தெரியல அவரு தவறா பேசுறாரு மக்கள் கூர்ந்து கவனிக்க கூடிய ஒரு முக்கியமான நெறியால

நீங்கள் அதாவது நீங்க எப்படி பேசுகிறீங்கன்னா பார்க்குற மக்களுக்கு தெரியும் நான் கருணாநிதி அவர்கள் சொல்லியிருப்பாருன்னு சொல்றேன் அதில் எனக்கு நம்பிக்கை இருக்கு அதனால நான் ஃபோன் அடிக்கல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை கருணாநிதி அவர்கள் அப்படி சொல்லியிருக்க மாட்டாருன்னு நீங்க சொல்றீங்க ஆமா நீங்க ஃபோன் அடிக்க மாட்டேங்கிறீங்க அவ்வளவுதான் முடிஞ்சு இப்போ நீங்க ஃபோன் அடிச்சு கேளுங்க வண்ணி அரசுக்கு நான் அண்ணாமலைக்கு ஃபோன் அடிச்சு கேக்குறேன் பாருங்க சார் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது சரி எந்த அடிப்படையில் நீங்க சொன்னீங்க வன்னி அரசு அவர்கள் சொல்றாரு சார் அவர் சொன்னார் சார் ஐயா கலைஞர சொல்லி இருப்பாரு நீங்க எந்த அடிப்படையில எந்த அடிப்படையில நீங்க சொல்றீங்க சொல்லிருக்க மாட்டாரு நான் அவர்களோட கிட்டத்தட்ட பதிமூணு ஆண்டுகளும் மேலாக தொடைச்சியா பயணத்தில் இருக்கிறேன் அப்போ வன்னியரசு அவர்கள் வன்னியரசு அவர்கள்தான் அவர்களும் கருணாநிதி அவர்களும் பேசும்போது நீங்க உடன் இருந்தீங்களா அதுதான் சார் நான் கேட்கிறேன் அப்போ கலைஞர் அவர் சொன்னாரு நீங்க உடனே இருந்தீங்களா நீங்க சொல் வன்னியரசே சொல்றாரு உடனே இருந்த வன்னியரசுன்னு சொல்றாருல்ல அவர் நானும் இல்லை நீங்களும் இல்லை எதற்காக அப்பய்யா நீங்க எவ்ளோ முட்டு கொடுக்கணும் ஒரு 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 ஆசிய கண்டத்திலே மிகப்பெரிய ஒரு ஜாம்பவனாக மிகப்பெரிய மக்கள் போராளிகள் இருந்து ஐயா கலைஞர் அவர்கள் மீது ஒரு சேட்டு வாரி நான் மட்டுமல்ல கடக்கோடி இருக்கக்கூடிய அந்த கலைஞரோட திட்டத்தை பயன்படுத்தி கொண்ட அதோடு அந்த மக்கள் பாதிக்கு வந்து கூடிய எவராக இருந்தாலும் இதற்கு ஆதரவாகத்தான் பேசுவார் அந்த அடிப்படையிலே தான் நான் பேசுகிறேன் சார் என்ன சார் தவறு இல்லை நீங்க ஒரு மனித நேயம் கொண்ட மனித வயதாக சொல்லுங்க டாஸ்மாக் என்பது தமிழ்நாட்டுக்கு தேவையா இல்லையா தமிழக மக்களை குடிக்க வைக்கணுமா வேணாம் இல்லை டாஸ்மாக தேவை என்று ஒரு போது இன்றைய முதலமைச்சர் சொல்லவில்லை அப்புறம் கடை மூட வேண்டிய ஏற்கனவே கிட்டத்தட்ட ஐநூறு கடையில் மூடி இருக்கிறார் ஐநூறு கடைகள் மூடி இப்போ பதிமூணு கடைகள் தமிழ் சென்னையில் மட்டும் பதிமூன்று கடைகள் புதிய கடைகள் வந்திருக்கு என்னால் ஆதாரத்தை கட்ட முடியும் சார் நீங்க படிப்படியாக டாஸ்மாக மூடுவோம் என்று ஆனால் பதிமூணு கடை ஏன் எக்ஸ்ட்ரா வந்துச்சு சொல்லியிருக்கிறார்கள் அதன்படி ஐநூற்றி முப்பது கடை மூடி இருக்கிறார்கள் நீங்கள் சொல்லக்கூடிய பதிமூணு கடைகள் என்று சொல்லியிருக்கிறீர்கள் அதற்கு மாற்று கட்டத்துக்கு நடவடிக்கை எடுத்து திமுக ஒருபோதும் ஆதரித்து அரசு செயல்படவில்லை செயல்படவில்லை வருமானம் தேவையில்லை

அப்ப ஏன் நாற்பத்தி அஞ்சாயிரம் கோடி ரூபாய் ஐம்பது முதலாயிரம் ரூபாய் ஆகணும் சொல்றாரு எந்த துறையாக இருந்தாலும் துறை சார்ந்த நபர்ல பொதுவா சொல்லுவதுதான் சார் நீங்க கூட இருக்கிறீங்க சரி எந்த துறையை சார்ந்தாலும் சொல்லுவாங்க சொல்லுறத்துறை அமைச்சர் யாரு

தமிழ்நாட்டு மக்களுக்கும் உண்மையாக இல்லை இங்க சரிசமமாக பெண்களுக்கு இட ஒதுக்கீடு பெண்களுக்கு மதிப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்களுக்கும் உண்மையாக இல்லை இப்படி உண்மையாக இல்லாத களத்துல நிற்கிறேன்னு என்று சொல்லக்கூடிய இது போன்ற கோமாளி தலைவர்களை தமிழ்நாட்டை விட்டு அகற்றுவதுதான் எங்களை பொண்ணுடைய கடமை அதைத்தான் சார் சொன்னேன் அதை தான் சொல்றீங்க ஆமா அவ பெண்களுக்கு உண்மையா இல்ல இருப்பதாக நீங்க சொன்னா மக்கள் சொல்லுவாங்க பதில் மக்கள் அதை அதுவும் சொல்லுவாங்க சரி சொல்லுங்க இருக்கிற இன்னொரு விஷயம் என்ன கேட்கணும் ஏன் வந்து திமுகவை எதிர்க்க கூடியவர்கள்லாம் உதயநீதி அவர்களே பால் டாயின்னு சொல்றாங்க சார் ஏன் இப்படி சொல்ற இல்ல ஏன் இப்படி சொல்றாங்க இது தவறுதான சார் அவர்கள் பேச்சு பொய்யாக பேசி திமுக வந்து வன்மத்தை பரப்ப வேண்டும் திமுக மேல வன்மத்தை ஒரு பொய்யான ஒரு தகவல் ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லுகிறேன் ஏதோ திமுக விட்டோம் ஏதோ திமுக வந்து பழி போட்டு விட்டோம் என்று சொல்லக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் சொல்லுகிறேன் திமுக எங்கட ஒரு கட்சி தமிழ்நாட்டை இல்லை என்று சொன்னால் மதவாத சக்தியில் கோரப்பீடியில் சிக்கி சின்னாபீனம் ஆகிய அந்த சூழ்நிலை எப்போதும் ஏற்பட்டு விடும் இதெல்லாம் கருத்தில் கொண்டு கொஞ்சமாவது சிந்தித்து பாருங்கள் ஆமா அதனாலதான் ஆர் எஸ் எஸ் ஊர்வலத்துக்கு அனுமதி கொடுத்தீங்களா

அவர்கள் ஏதோ அனைத்து தரப்பு மக்களுக்கு பொதுவான கட்சி போன்று நீங்கள் இது போன்றெல்லாம் குறியிட்டு பேசுவது நியாயமா சார் யாரெல்லாம் பாஜக கை கோர்த்திருக்கிறார்கள் யாரெல்லாம் சங்க சங்கங்களோடு கை கோர்த்திருக்கிறார்கள் யாரெல்லாம் தமிழ்நாட்டோட நலனை பாஜகவிடம் பறி கொடுத்தார்கள் மாநில சுயாட்சியை காவ் வாங்கினார் என்று தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் சார் ஏதோ இந்த பேரினை வைத்துக் கொண்டு ஏதோ ஆதரவாள எந்த அடிப்படையில் பிரதமர் பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகை தரார் வருகை தரும்போது காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஒருவரை வீட்டு சிறையில திமுக வைத்ததா இல்லையா

இருக்கிறார் எடப்பாடி அவர்கள் எப்படியாக இருந்தாலும் மாநில ஆட்சி இருந்தாலும் இப்படி போய் ஒரு பிரதமரை வரவேற்கலாம் பிரதமரை வரவேற்பது சொன்னவர் ஸ்டாலின் போது அதிமுக அவர்கள் பாஜக வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டில் நலனை காவு வாங்குவதற்காக வந்த பிரதமரை தான் கூட்டணி அவர்கள் எடப்பாடி அவர்கள் வாங்கக்கூடிய எதிர்க்கிறார்கள் அதிமுக பாஜக

பொய்யோ அந்த மாதிரி இதுவும் பொய் நீங்கள் எப்படி இதற்கு நீங்க முடிவு எழுதி கொள்ளலாம் சரி ஏன் வெள்ளை வெள்ளை குடையோடு குடையோடு ஏன் முதல்வர் அவர்கள் வெள்ளை குடையோட கருப்பு குடையில போயிருக்கலாம கருப்பு கொடை தான் கையில் பிடிக்க வேண்டும் மழைக்கு என்று ஏதாவது பத்திருப்பது ஏதோ இதை வந்து ஸ்டாலின் அவர்களும் பேசிருக்காரு உதயநிதி அவர்களும் பேசிருக்காரு உதயநிதியா பேசியிருக்காரு சார் இருங்க சார் குடையில வரக்கூடிய நிறத்தை வைத்து கூட அரசியல் செய்யக்கூடிய உதயநிதி தான் தமிழ்நாட்டில் இருக்கிறா சொன்னா சொன்னா உதயநிதி இருங்க சார் ஏன்னா உதயநிதி பேசியிருக்காரு இருங்க சார் நாங்கள் பேசக்கூடிய கருத்துக்கள் வேறு இவர்கள் பேசக்கூடிய கருத்துகள் வேறு நீங்க வேறு அவர்கள் அங்கே கை கொடுத்த கூடிய மறைமுக கூட்டணி என்பது வேறு ஆகவே அதிமுகவுக்கும் சமூக நீதிக்கும் ஒரு தொடர்பும் இல்லை நாம் தமிழ் கட்சிக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழருக்கும் இல்லை தொடர்பு இல்லாத ஒரு நபரை எல்லாம் நீங்கள் ஒப்பிட்டு பேசி திமுக மீது சேர்த்து வாரி போச என்று சொன்னால் அதுதான் உங்களுடைய விழிப்புணர்வு இல்லாத ஒரு நிகழ்வு என்று நான் சொல்லிவிட்டோம் எதற்காக நான் பேசிக் கொண்டிருப்பது உங்களுக்காக சேர்த்தே பேசுகிறேன் உங்களுக்காகவும் சேர்த்து தான் நானும் இங்க உட்கார்ந்து பேசிடுறேன் இல்லையே காவேரி 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 நீர் என்பது உணவு சாப்பிடக்கூடிய ஒவ்வொருவருடைய நிச்சயமாக இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையிலே பெரிய அளவில் மக்கள் ஆணையம் வரவேற்பு செய்யக்கூடிய வகையில கூடிய விரைவில் இந்த பிரச்சனை முற்றுப்புள்ளி வைப்பார்கள் அரசு தமிழ்நாடு அரசு நிச்சயமாக ஒரு போதும் இந்த மக்கள் பாதிக்கப்படுகின்ற போது விவசாய மக்கள் மட்டுமல்ல அது எந்த மக்களாக இருக்கட்டும் நீங்கள் சொல்லக்கூடிய ஊடகத்துறையாக கூட இருக்கட்டும் எந்த துறையை சார்ந்தவர்கள் எந்த எந்த சமுதாயத்து மக்களாக இருக்கட்டும் பாதிப்படை செய்தால் நிச்சயமாக ஒரு போது இந்த அரசு வேடிக்கை பார்க்காது நிச்சயமாக அதுக்கு தக்க பதிலடி கொடுப்பார்கள் இது நூறு சதவீதம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் புரிந்து கொள்ளலாம் இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி எங்கள் நேர்களுக்காக உங்கள் கருத்துக்கள் எங்களுடைய பந்து டீன் மீடியா டுவெண்ட்டி ஒன் சாப்பிட்டு நன்றி டீன் மீடியா டுவெண்ட்டி ஃபோர் அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலை சந்திப்போம்